வணக்கம். நான் டாக்டர் பவித்ரா பேசுகிறேன். மகப்பேர் மருத்துவராக இருக்கிறேன், அடையார் சென்னையில். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சுட சுட வெயிலுக்கு ஒரு குழு குழுவான சம்மர் கேர் பார்க்க போகிறோம். ஸோ என்னெல்லாம் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு திங், தண்ணி எக்கச்சக்கமாக தண்ணி குடிங்க. அதாவது ஒரு 3 liters ஆஃப் வாட்டர் குடிங்க. ஓகே, டேக் மோர் ஆஃப் தண்ணி சேர்ந்த காய்கள். என்னெல்லாம்னா குக்கும்பர், இந்த பூசணிக்காய், பரங்கிக்காய், அதுக்கப்புறம் இந்த அந்த குட்டி குட்டியாக ஒரு குக்கும்பர் இருக்கும்ல, சுஷினின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கூட நாங்கள் நிறைய எடுத்துக்கலாம். வாழைத்தண்டு எடுத்துக்கலாம், வாழைத்தண்டு ஜூஸ் எடுக்கலாம். டெய்லி ஒரு இளநீர் குடிங்களேன். அது உங்களோட எலக்ட்ரோலைட்டும் பேலன்ஸ் பண்ணும், உங்களோட மூட் ஸ்விங்ஸையும் ஸ்டாப் பண்ணும். அதாவது மூட் ஸ்விங்ஸ்னு சொல்லும்போது என்னென்னா, இந்த மாதவிடாய்க்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு மூட் ஸ்விங் வரும். அதாவது ரொம்ப கிராங்கியாக பிஹேவ் பண்ணுவாங்க, மவனே நீ காலிடா அந்த மாதிரியாக இருப்பாங்க. எல்லா கேர்ள்ஸும் அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸை போட்டு திட்டுன்னு திட்டுவாங்க, இல்லை எல்லா கேர்ள்ஸும் அவங்க ஹஸ்பண்ட்ஸை வந்து பிடிச்சி தகராறு பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் மூட் ஸ்விங்ஸ். இட்ஸ் வெரி காமன். இதெல்லாம் நீங்கள் எப்படி வந்து நீங்கள் ஹவு டு கம் அவுட் ஆஃப் ஃபிட்னஸ், ப்ளீஸ் பேலன்ஸ் யோர் எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் பேலன்ஸ் யோர் ஹார்மோன்ஸ் பை டேக்கிங் குட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் குட் அமௌண்ட் ஆஃப் ஜூஸஸ். நீங்கள் பழமாக நீங்கள் நிறைய எடுங்க. நீங்கள் வந்து ஜூஸாக எடுக்கிறத விட நீங்கள் பழமாக நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்கன்னா, தண்ணி நிறைய சேர்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து ஸ்வெட் அவுட் ஆகும். இன்கேஸ் இஃப் யூ டோன்ட் ஸ்வெட், எப்போ பார்த்தாலும் ஏசிலேயே இருக்காதிங்க. எஸ் இது ட்ராபிக்கல் கண்ட்ரி, எஸ் இது இப்படி தான் இருக்கும். நம்மளோட சென்னை வந்து பயங்கரமாக இன்னும் சூடாயிட்டே தான் இருக்கும். அக்னி நட்சத்திரம்லாம் இன்னும் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் எப்படி வந்து யூ ஹாவ் டு கம் ஓவர் ரிட்டன்னா, ஃபஸ்ட்டு திங் வேக்சின் பண்ணாதீங்க. உடம்புல இருக்கிற எந்த முடியும் எடுக்காதீங்க. ஐப்ரோஸ் பண்ணலையா, காடு மாதிரி வளருதா, இட்ஸ் ஓகே. யூஆர் பி நேச்சுரல், யூ பி ஆஸ் வாட் யூ ஆர். அண்ட் டோன்ட் டேக் யுவர் ஹேர் இன் யுவர் ஹேண்ட் ஆர் யுவர் லெக். இந்த இது இப்படிலாம் காமிச்சு நிறைய பேர் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. நோ, வேண்டாம். ஸோ ஹேர் ரிமூவல் க்ரீம் யூஸ் பண்ணாதீங்க, வேக்சிங் யூஸ் பண்ணாதீங்க, எதுவும் பண்ண வேண்டாம். ஆனால் எல்லா சனிக்கிழமையும் ஒரு ஆயில் பாத் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயில் ஆயில் பாத் எடுத்து ஒரு மணி நேரம் ஊறி, எங்கள் அப்பாலாம் சின்ன வயசில் நான் வந்து ஒரு எண்ணெய் எடுத்துகிட்டு போவேன், ஒரு கடலை மாவு எடுத்துகிட்டு போவேன், பாருறா எண்ணெயும் எடுத்துகிட்டு போறா கடலை மாவு பஜ்ஜி மாதிரி வெளியே வர போறாடா அப்படிம்பாங்க. பாத்ரூம்குள்ளே உள்ளேருந்து பஜ்ஜி மாதிரி வெளியே வரப்போறா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் திஸ் இஸ் வெரி வெரி ஹிலேரியஸ். ஆனால் இட் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஹெல்த். என்னென்னா, கடலை மாவோ இல்லை பயத்த மாவோ ஒன்று சூட்டு தணிக்கும். ஸோ இதை வந்து மாவு தானே, பயத்தம் பருப்பு நம்ம வந்து அரைச்சி பெசரட்டாக சாப்பிடும்போது கொஞ்சம் வி ஃபீல் அ பிட் லைட்டர் த ஹோல் டே. வந்து அது ப்ரோட்டீனும் நல்லாயிருக்கும் அண்ட் நல்லா கூலிங்காகவும் இருக்கும். பயத்தம் பருப்பு வந்து எடுத்து நீங்கள் உடம்புல தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு பிளமிஷஸ்லாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் தேவையில்லாமல் செலவுனுக்கு போய் அவ்வளோ அவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் கூட வைக்க வேண்டாம். ஓகே, அண்ட் ஆல்சோ இந்த ஆக்னி ப்ராப்ளம்க்கு நிறைய பேருக்கு வந்து நான் கண் கூட பார்த்தது என்னென்னா, இந்த பயத்தமாவும் ஐஸ் கட்டியும் சேர்ந்து நீங்கள் வந்து டெய்லி நைட் ரப் பண்ணிங்கன்னா, ரப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே வார்மாக வச்சுக்கிட்டு அப்படியே தூங்குனீங்கன்னா, ஏதாவது ஒரு டோனரோ இல்லைனா கிளென்சரோ போட்டு நீங்கள் வந்து தூங்குனீங்கனாவே போகும். ஆக்னியெல்லாம் பட்டு மாதிரி ஓடி போயிடும், அப்படியே பட்டு மாதிரி ஆகிடும், அப்படியே சில்கி சாஃப்டாக நீங்கள் ஆகிடுவீங்க. அப்புறம் சந்தூர் மாமுன்னு எல்லோரும் உங்களை கூப்பிட ஆரம்பிப்பாங்க, எல்லாம் பியூட்டிஃபுல் மாமா ஆகிடுவீங்க எல்லோரும். அண்ட் ஆல்சோ ரிமெம்பர், பயத்தமாவு, நல்லெண்ணெய், குளியல், தலை குளிக்கல், அதாவது டெய்லி உச்சந்தலையிலேருந்து நல்லா கொஞ்சம் வார்ம் பண்ணி அந்த தலையில் எண்ணெய் வச்சு நீங்கள் குளிச்சிங்கனாவே உடம்பு பயங்கரமாக குளிர்ச்சியாகும். அண்ட் நான்வெஜ் ஈட்டிங் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். ஏன்னா இந்த சிக்கன் சாப்பிட்டிங்கன்னா கூட கொஞ்சம் சூடு ஜாஸ்தியாகும், மட்டன் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூடாகிடும். ஸோ ரெட் மீட்டை நீங்கள் வந்து இந்த சம்மர் சீசனில் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். சிக்கன் எடுத்தீங்கன்னா டேக் கால் பகுதி இல்லைனா பிரெஸ்ட் பகுதி மட்டும் எடுங்க. ஏன்னா இட்ஸ் மோர் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் லெஸ் ஆஃப் ஃபேட் அண்ட் அதர் திங்ஸ். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கிட்ட வந்து ஃபேட் நிறைய இருக்கும், நம்மளோட பாடியிலேயே இருக்கும். அண்ட் இன்னொரு ப்ரோட்டீன், மீட் ப்ரோட்டீன்லேருந்து நீங்கள் ஃபேட் எடுத்திங்கன்னா கூட உங்களுக்கு தேவையில்லாமல் ஸ்வெட்டிங் ஆகும், உடம்பு சூடாகும், எக்கச்சக்கமாக வந்து ப்ராப்ளம் டூ டாய்லெட் போகும்போது அப்படியே எரியும், ரத்தம் மாதிரி போகும். ஸோ ஏன்னா வெளியிலேயே கிளைமேட்டும் சூடாக இருக்குது, உடம்பும் சூடாக இருக்குதுன்னா உங்களால் உடம்பு வந்து ரொம்ப பைத்தியம் பிடிச்சி ஆற மாதிரி இருக்கும். யூ வில் நாட் நோ, சரியான டைஜஷன் இருக்காது. ஸோ அதுக்காக தான் மீல்ஸை வந்து டிவைட் பண்ணி சாப்பிடுங்க. காலையில் ஃபுல் மீல்ஸ் கட்டிடுங்க, சும்மா சூப்பராக சாப்பிடுங்க காலையில், நல்லா கிளட்டன் லைக் அ கிங் இன் த மார்னிங். அண்ட் மதியான டைமில் இட்ஸ் ஓகே இஃப் யூ டேக் சம் ஜூஸ் ஆர் கஞ்சி ஆர் ஏதாவது லைட்டாக நீங்கள் சாப்பிட்லாம், ஃப்ரூட்ஸ் சாலட் எடுக்கலாம் நீங்கள் மதியான டைமில், ஸோ தட் இந்த ஹீட்டை வந்து நீங்கள் தணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த நைட் டேக் சம் சூப் ஆர் பாரேஜ், கஞ்சி இந்த மாதிரி குடிங்க. அண்ட் டிஃபன் ஏதாவது ஒரு தோசை, ரெண்டு தோசை இல்லைனா ஒரு சப்பாத்தி. மோஸ்ட்லி வீட்டில் வந்து ஹீட் இருக்குது, ரைஸில் ஐஸ் இருக்குது. ஸோ ஐஸ் ரைஸ் நிறைய சாப்பிடுங்க இந்த சம்மர் சீசனில். அண்ட் வின்டர் சீசனில் நீங்கள் நிறைய வீட் மாதிரி எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து ராகி அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். சீக்கிரமாக வந்து டைஜஷன் ஆகிற மாதிரி என்ன இருக்குன்னா, ரைஸ் சேர்ந்த ஐட்டம் லைக் இட்லி தோசை, திருப்பி அதே தான் சொல்கிறேன், ரைஸில் வந்து சம் பொன்னியாரம் இருக்குது, இல்லை ரைஸ் ஐட்டமே நீங்கள் எடுத்துக்கலாம். காலையில் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டிங்கன்னா
மத்தியான டைமில் நீங்கள் ஃப்ரூட் சாலட் இல்லை அந்த ஜூஸு இளநீர் எடுங்க. இளநீர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்ரிடே நீங்கள் நல்லா ஹைட்ரேட் பண்ணி கீப் யுவர் செல்ஃப் கூல் அண்ட் ஹாப்பி.